அனித்யா என்பதன் பொருள் அனித்யா அப்படின்னு என்ன தெரியுமா, நிலையாமை என்ற அர்த்தம். அனித்யா என்பதன் பொருள் நிலையாமை. அடுத்தது, நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்ம நந்தர். முக்கியமான க்வெஸ்சன் இதெல்லாம். நந்த இதெல்லாம் போலீஸில் அப்படியே நேரடியாக கேட்பாங்க. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாபத்ம நந்தர், சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நந்த வம்சத்தை மொத்தம் எத்தனை நந்தர்கள் ஆட்சி செய்தனர்? நந்த வம்சத்தை மொத்தம் எத்தனை பேர் ஆட்சி செய்தனர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர். அதனால தான் நவ நந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 பேர் ஆட்சி செய்தனர். புத்தரின் சம காலத்தவர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தரின் சம காலத்தவர் அஜாத சத்ரு, சரிங்களா? புத்தரின் சம காலத்தவர் யார்? அஜாத சத்ரு என்பவர் புத்தரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கன்ஃபூசியனிசம் அப்படிச்சுவாங்க இல்லையா, எந்த நாட்டில் தோன்றிய மதம்? கன்ஃபூசியனிசம் அப்படின்றது எந்த நாட்டில் தோன்றிய மதம் அப்படின்னு கேட்டால் சீனாவில் தோன்றிய மதம் தான் என்னது, கன்ஃபூசியனிசம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, கூற்று, ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. ஒரு சாதாரண மனிதனால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது, காரணம் உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்று மற்றும் காரணம் சரியானவை, ரெண்டுமே சரி. உபநிடதங்கள் வந்து பார்த்திங்கன்னா தத்துவம் சார்ந்தவை, சரிங்களா? சாதாரண மனிதனால் வாசிக்க முடியாது. கூற்று, ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும், காரணம் அஜந்தா குகையில் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. கடவுளுக்கு பிரியமானவன் என்று பொருள்படும் தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்படுபவர், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. தேவனாம்பிரியர் என அழைக்கப்பட்டவர் யார்? தேவனாம்பிரியர் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டானா அசோகர். தேவனாம்பிரியர் என்பதன் பொருள் என்ன? கடவுளுக்கு பிரியமானவர், அதிலே பேரிலே இருக்கு. அடுத்தது,